கைஸ் நேத்தி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ரெண்டாவது டி டுவெண்ட்டி மேட்ச் நடந்தது இந்த மேட்ச்சில் ஆரம்பத்திலே லைட்டாக மலை தூரல் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதல் டி மேட்ச் எப்படி மழைநாள் ரத்து செய்யப்பட்டதோ அதே மாதிரி இந்த மேட்ச்சும் மழைநாள் முன்னாடி ரத்து செஞ்சுருவாங்க அப்போ நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் தென்னாப்பிரிக்கா அணி அதெல்லாம் தேவையில்லை அந்தவர்க்கு மழைத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பித்தோடனே மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது தென்னாப்பிரிக்கா தான் ஸோ டாஸ் வின் பண்ண தென்னாப்பிரிக்கா உடனடியாக அவங்க பவுலிங் சூஸ் பண்ணி பேட்டிங் என்ன கொடுத்தாங்க அங்கேயே நம்முடைய இந்திய கிரிக்கெட் ஜாம்பான்கள் எல்லோரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மலைப்பொழி இருக்கும்போது அவங்க பவுலிங் சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தான் வெற்றியை அதிகமாக பதிவு பண்ணியிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது நாம் பேட்டிங் பண்ணி செகண்ட் ஆஃபில் அவங்க பேட்டிங் பண்ணும்போது ஒருவேளை மழை வந்துச்சு அப்படின்னா டிஎஸ் மெத்தடில் அவங்க எளிதாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் போனது அதே மாதிரி தான் எடுத்தோடனே பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சு நமக்கு எடுத்தோடனே நமக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா நாம் எல்லாருமே ரொம்பவுமே அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்த இளம் நாயகர்களான ஜெய்ஸ்வால் சுப்பன் கில் யாரும் யோசிக்காத வண்ணம் ரெண்டு பேருமே டக் அவுட் ஆனாங்க அதற்கு பிறகு வந்த திலக் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் நிதானமான பேட்டிங் வெளிப்படுத்தி அந்த நமக்கு இருந்த ஒரு கஷ்டத்தை போக்குற விதமாக இருபது பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் அடித்தார் அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் ரெங்கு சிங் ரெண்டு பேருமே சூப்பராக அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து ஸோ தோல்வியோட விளிம்பில் இருந்த இந்திய அணியை கொஞ்சம் வெற்றி பாதை நோக்கி கொண்டு போனாங்க நல்ல ஒரு கணிசமான ஸ்கோரை பதிவு பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் அவர்கள் வெறும் முப்பத்தி பால் பிடித்து ஐம்பத்தி ஆறு ரன் அதே மாதிரி ரிங்கு சிங் ஜித்தேஷ் சர்மா ஜித்தேஷ் சர்மா ஒரு ரன்னு ஜடேஜா பத்தொம்பது ரன்கள் ஆனால் ரெங்க் சிங் மட்டும் முப்பத்தொம்பது பால் பிடிச்சி அறுபத்தி எட்டு ரன் அப்படிங்கிற களத்தில் நிற்கும் போது கரெக்டாக பேன்ஸ் ஒரு மூணு பால் இருந்துச்சு அந்த மூணு பால் ஃபேஸ் கூட அவர் எப்படியும் ஒரு பதினஞ்சரை வரைக்கும் அடிச்சிருக்கலாம் அந்த டைமில் தான் மழை வந்து இந்த மேட்ச் ஆனது டோட்டலாக அப்படியே நிறுத்தப்படுது கரெக்டாக பத்தொன்பது புள்ளி மூணு பாலுக்கெலாம் இந்திய அணி நூற்றி எண்பது ரன்கள் ஏழு விக்கெட் அப்படிங்கிற போட இருந்தாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் கூட மழை நிற்கவே இல்லை அந்தளவுக்கு சரியான மழை பெஞ்சது அதற்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் பிக்சர் ரெடி பண்ணி மீண்டும் மேட்ச் ஆரம்பித்தாங்க ஸோ அந்தளவுக்கு அவ்வளவு மலைய அவ்வளவு எளிதாக கிளீன் பண்ண முடிஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைப்பா அதாவது அந்த பவர் ப்ளேஸ் சர்க்கிளுக்குள்ளே மட்டும் தான் அவங்க அழகாக அவங்க பக்கம் சாதகமாக திருப்பிக்கிட்டாங்க அதற்கு பிறகு அவுட் ஃபுல்லாகவே தண்ணி நின்று அந்த அளவுக்கு சரியாக கிளீன் பண்ணவும் இல்லை ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தென்னாப்பிரிக்க அணி இந்த மேட்சை உடனே ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயே நம்ம இந்திய அணிக்குலாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போயிருக்கு இந்த மாதிரி தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் எல்லாருமே இப்போ சம ஃபார்ம் இருக்கலாம் ஆனால் அவுட் சைடில் எந்த ஒரு தண்ணியுமே அகற்றாமல் நம்ம விளையாட சொல்கிறதுனால ஏகப்பட்ட பிச்சில் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக வீரர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் கூட இருக்குது இந்த நிலைமையில் எப்படி நம்ம ஃபீல்டிங் பண்ண முடியும் அப்படின்னு தயக்கத்துடையே இந்த மேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பித்து எடுத்தோன்னே அவங்க பவர் பிளேயில் சூப்பராக ப்ளே பண்ணாலும் கூட அடுத்தடுத்து நம்மளுடைய குல்தீப் யாதவ் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா முகேஷ் குமார் முகமது சிராஜின்னு சொல்லி எல்லாருமே அவங்களால முடிந்த வரைக்கும் ஒரு ஒரு விக்கெட்டை தலா எடுக்க இந்த மேட்ச் ஆனது கரெக்டாக டீஎஸ் படி வெறும் பதினைஞ்சு ஓவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டது அப்படி நம்மளுடைய பௌலிங் நல்லா இருந்தாலும் கூட ஃபீல்டிங் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு செட் ஆகலை காரணம் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே தண்ணி நிற்கிது இந்த நிலைமையெல்லாம் நம்ம ஓடி அந்த பந்தை பிடிக்கும் போது நம்ம வீரர்களுக்கு படுகாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால காரணமாக எல்லாருமே அந்த அளவுக்கு அவங்களால் ஃபீல் பண்ண முடியல அந்த அழகான வாய்ப்பை பயன்படுத்தி என்ன அப்படிங்கானி கரெக்டாக வெறும் ஏழு பாலுக்கு இருக்கும் போதே நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் அப்படிங்கிற இலக்கை ஈஸியாக பதிவு பண்ணி அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இதனால் இந்தியா இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிருக்கா இல்லை இந்தியா ஏமாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இந்திய அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு குறிப்பாக இந்த மேட்ச் ஆனது முழுவதுமே நடந்தது இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியை தென் ஆப்பிரிக்காவில் ஜெயிச்சிருக்க முடியாது ஆனால் இந்திய அணிக்கு தென்னாப்பிரிக்கா அணி பண்ணிருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய சூதாக பார்க்கப்படுது இந்த பிட்ச்சில் மலை வரும் தெரிஞ்சு இந்த பிட்ச்சில் மலை வேட்ச் அடச்சிருக்காங்க இந்த பிட்ச்சில் மலை வரும் தெரிஞ்சனால்தான் அவங்க முதலில் டாஸ் வின் பண்ணி அவங்க பௌலிங் சூஸ் பண்ணி பேட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக அகற்றாமல் இந்திய அணி வீரர்களுக்கு ஒன்று காயம் ஏற்படணும் இல்லை தோல்வே சந்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதை இந்திய அணிக்கு இன்னைக்கு இந்த தோல்வியை பரிசோலிச்சிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமாக இந்திய வச்சு பார்க்கும்போது இந்தியனி எல்லா இடங்களிலுமே ஏமாற்றப்பட்டிருக்கிறது இப்போது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு இதனால இந்தியா இன்னைக்கு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்திய இந்த அதிர்ச்சி தோல்விக்கு நான் சொன்ன காரணங்கள் மட்டும் தவிர இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்க